வணக்கம் நாடி நேயர்களே, நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா, உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு சிப்லா மற்றும் இலங்கை சுவாச நோய் நிபுணர்கள் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில தான் வந்து நான் இன்னைக்கு இருக்கேன். இவங்க ஏற்கனவே கண்டி, அன்றாதபுரம், குருநாகல, நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் வந்து இந்த மாதிரியான இவெண்ட்டுகளை, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இறுதி நாளாக வந்து கொழும்பு டச் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த இவெண்ட்டை நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த இவெண்ட்டில் இருக்கிற சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கும் நாங்க மிஸ்டர் சாஜித் கூட நாங்க இணைஞ்சிருக்கிறோம். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மிஸ்டர் சாஜித். வணக்கம். வணக்கம். ஓகே, நீங்க சொல்லுங்க இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தை பற்றி. அதாவது சுவாசப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நோய்களில் மிகவும் பிரதானமான ஒன்று தான் ஆஸ்துமா நோய் என்று சொல்கிறது. இந்த ஆஸ்துமா சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கான நாள் தான் இது. அது சம்மந்தமாக தான் நாங்கள் சிப்லா நிறுவனமும் சுவாசப்பை விஷய சம்மந்தப்பட்ட நோய்கள் சம்மந்த விஷய நிபுணர்கள் சங்கமும் சேர்ந்து இந்த முழு கிழமையும் நாட்டில் வெவ்வேறு பாகங்களில் இந்த விழிப்பூட்டல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 17,000 நோயாளர்களை நாங்கள் இதில் ஸ்க்ரீன் பண்ணோம், அதாவது டெஸ்ட் பண்ணினோம் அவங்கள. அதில் இந்த அதிர்ச்சிகரமான உண்மை என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட 5,000 மேற்பட்ட நோயாளிகள் நாங்கள் கண்டுபிடித்தோம். அதாவது ஸோ இந்த நோயாளிகள் என்னென்னு சொன்னால், ஆஸ்துமான்றது அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குதோ இல்லாட்டி ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் இருக்குன்றத அவங்க வெளியில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வெக்கமான ஒரு சூழ்நிலையும் ஒரு அது ஒரு தாழ்வுக்குறைவாக நினைக்கிற ஒரு மனப்பாங்கு இந்த பப்ளிக், அதாவது இந்த பொதுமக்களிடையே இருக்குது. அது அப்படி இல்லை. ஆஸ்துமான்றது மற்ற நோய்கள் மாதிரியான ஒரு நோய் தான். அதனால் இந்த விஷயம் காரணமாக அவங்களுக்கு வார அறிகுறிகளை கூட அவங்க புறக்கணிக்கிறதுக்காக வேண்டி புறக்கணித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அறிகுறிகள் வரையிலே இந்த நோய் வந்து சிறிய ஒரு அளவில் இருக்கையிலே இது இல்லாமக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. நிறைய மருந்துகள் இருக்குது, நிறைய இன்ஹேலர். உதாரணத்துக்கு இந்த இதுக்கு இன்ஹேலர்ன்னு சொல்கிறது. இந்த இன்ஹேலர் பாவிக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. இந்த இன்ஹேலரை ஈவன் டாக்டர்ஸ் வைத்தியர்கள் எழுதினா கூட அதை பாவிக்கிறதுக்கும் பயமான இல்லாட்டி இதுக்கு நாங்கள் அடிமையாகிறோம் என்று நினைக்கிற ஆக்களும் நிறைய இருக்கிறாங்க. அப்படி ஒன்றுமே இல்லை. அதுவும் ஒரு மருத்துவம், அதுவும் ஒரு மருத்துவ முறை தான். அப்போ இந்த இது சம்பந்தமான விழிப்புணர்ச்சின்றது போதாது. அதாவது உதாரணத்துக்கு இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட நோயோ மற்ற சம்மந்தப்பட்ட நோய்களோட பார்க்கையில் இந்த சுவாசப்பை சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றின விழிப்புணர்வு கூட போதாது. அப்போ ஆஸ் ஒரு நிறுவனமாக சுவாசப்பை சம்மந்தப்பட்ட நோய்களுக்குரிய மருந்துகளை விற்பனை செய்கிற ஒரு நிறுவனமாக இது எங்களுக்கு ஒரு அளப்பாரிய கடமை. இதை பற்றின விழிப்புணர்ச்சியை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறது. அதனால் அது சம்மந்தமாக தான் இது நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி முழு இலங்கையில் பெரும்பாலான பாகங்கள், உதாரணத்துக்கு கண்டியில் தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணினாங்க. குருநாகல், அனுராதபுரம், நிகம்பு வரந்த கடைசி நாளாக தான் இங்கே கொழும்பில் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது எங்களுக்கு. இந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே இருக்குது. என்னென்னு சொன்னால், இது இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17,000 பேஷண்ட்ஸில் 17,000 ஸ்க்ரீன் பண்ணின டெஸ்ட் பண்ணி நாட்கள் 5,000 பேருக்கு இந்த அஸ்மா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்குது. இப்படி பார்க்கல உங்களுக்கே விளங்குது இதுக்குரிய சதவிகிதம் என்னன்னு சொல்லி. நாங்கள் கவர் பண்ணது மெயினாக ஒரு 5 டவுன்ஸ்னு சொல்லலாம். அப்போ இன்னும் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ ஏரியாஸ் இருக்குது. இப்போ இந்த ஏரியாஸுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியை கொண்டு போகிறது ஒரு நிறுவனமாக எங்களுடைய கடமை. அதனால் இதை முன்னாலேயும் இதுக்கு பிறவார காலங்கள்லையும் கூட இது சம்மந்தமான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துறதுக்கு எங்களோட திட்டங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ மிஸ்டர் அரவிந்த் கூட இணைஞ்சிருக்கோம். அவர்கிட்ட சில விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மிஸ்டர் அரவிந்த். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இலங்கையில் வந்து ஆஸ்துமா நோயாளர்கள் வந்து எதிர்கொள்கிற வந்து சவால்கள், பிரச்சனைகள் என்னென்ன? முக்கியமான ஒரு சவால் என்னென்னு சொன்னால், அருகாமையில் மருத்துவமனை இல்லாதது. அதோடு தான் ஆஸ்மா நோயை பற்றி விழிப்புணர்வு இல்லாதது.
ஸோ இந்த விஷயங்கள்னால நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு பேஷண்ட்ஸுக்கு. முக்கியமாக வந்து விழிப்புணர்வு இல்லாததான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்குரிய அறிகுறிகள் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆஸ்மக்கான அறிகுறிகள் அதோடு தான் ஆஸ்மா அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் பற்றியும் நிறைய நோயாளிகளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதுதான் அவங்க ஏற்றுக்கொள்ள சவால் நினைக்கிறேன். இலங்கையில் என்ன சொன்னால், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லட்சத்துக்கு மேலே பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த நோய் என்ற நோயிலுள்ள விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாததுனால தான் இந்த பிரச்சனைகள் வராது முக்கியத்துவம். ஸோ அதுதான் சவால். ஓகே, ஆஸ்துமா நோய் குணப்படுத்துறதுக்கான முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால், நான் முதல்ல கூறியது மாதிரி முக்கியத்துவம் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஆஸ்துமா நோய் வந்து 4 அறிகுறிகள் இருக்குது. ஒன்று இருமல்னு சொல்லுவோம், அதோட இது இழுவைன்னு சொல்லுவோம், இழுவை நோயின்னு சொல்லுவோம். ஆனால் இழுவல் வந்து ஒரு விதமான அறிகுறி, அதோட நெஞ்சடைப்பு மூச்சு திணறல் மாதிரி அறிகுறிகள் இருக்குது. ஸோ அந்த அறிகுறிகளை நாங்கள் கவனித்து அதுக்குரிய மருத்துவம் கொடுக்குறதும் அதோட ஆஸ்மா அட்டாக்ஸ்னு சொல்லுவோம், ஹார்ட் அட்டாக் மாதிரி. ஸோ ஏன்னா இலங்கையில் வந்து இப்போ 8வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதில் மட்டும் முன்னேறி இருக்கிறோம். ஸோ அந்த முன்னேற்றம் வந்து எங்களுக்கு சரியில்லை. ஸோ அது முக்கியத்துவம்னு சொன்னால், இதில் முக்கியத்துவம் தெரிஞ்சு அதுக்குறிக்கான மருத்துவம் சரியாக நாங்கள் இப்போ எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த நோய் பற்றி நிறைய விஷயங்கள் பேஷண்ட்டுக்கு தெரிய வரும். அதோட அதுதான் முக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பரீட்சணையாக சித்த கரணும் அப்படி.